பாஜகவின் மாட்டிறைச்சி திட்டத்தை விமர்சித்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ், நாட்டில் பல பிரச்சனை இருக்கும் போது பாஜக அரசு தேவையில்லாமல் மாட்டிறைச்சி பிரச்சனையை உருவாக்கியுள்ளது என்று பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியன் பேட்மிண்டன் லீக் 2017 அணிகள் அறிமுகமாக விழா சென்னையில் தனியார் உணவகத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு அன்புமணி ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது, நான் என்ன சாப்பிட வேண்டும், எந்த கடவுளை கும்பிட வேண்டும் என்பது பொதுமக்களின் தனிப்பட்ட விருப்பம். ஒரு நபரின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு மத்திய அரசு தடை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாட்டிறைச்சி மீதான மத்திய அரசின் தடையை கேரள அரசு கண்டித்துள்ளது. ஆனால் தமிழக அரசு இதுவரை மௌனமாக உள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுதான் இந்த அரசின் 100 நாள் சாதனையை என்று விமர்சித்துள்ளார். மாட்டை இறைச்சிக்காக விற்கக்கூடாது என்று மத்திய அரசின் சட்டத்தை எதிர்த்து பாமக போராடமை என்ற கேள்விக்கு, மாட்டு இறைச்சியை காட்டிலும் நாட்டில் போராட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளது என்று கூறியுள்ளார்.